ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொய்யா பழத்தில் எந்த கொய்யா பழம் சிறந்தது, சிவப்பு கொய்யா பழமா இல்லை வெள்ளை நிற கொய்யா பழமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கொய்யா பழம் எல்லா பருவ காலத்திலும் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய பழம் தான். இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பொதுவாக கொய்யா பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து, வைட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் வெள்ளை மற்றும் சிவப்பு கொய்யாக்களில் அதன் ஊட்டச்சத்துக்கள் மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு காணப்படும். கொய்யா பழம் நம்முடைய தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய பழங்களில் ஒன்று. அப்படி இந்த கொய்யா பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது. அடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அடுத்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலியை குறைக்க உதவி புரியுது. அடுத்து ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து எடை இழப்புக்கு உதவுது. அடுத்து புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. அடுத்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க உதவுது. அடுத்து கொய்யா பழம் சாப்பிட்றதுனால வாயு மற்றும் அசிடிட்டி பிரச்சனையை தீர்க்க வல்லதாக இருக்குது. அடுத்து மூலம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வை கொடுக்குது. அடுத்து வெள்ளை கொய்யாவா சிவப்பு கொய்யாவா எது சிறந்ததுன்றதை பார்க்க போகிறோம். வெள்ளை கொய்யா சிவப்பு நிற கொய்யாவிட சுவையில் வேறுபட்டதாக இருக்கும். வெள்ளை கொய்யா பழத்தில் அதிகப்படியான அளவு சர்க்கரையும் ஸ்ட்ராஷும் இருக்குது. சிவப்பு நிற கொய்யாவிட வெள்ளையில் அதிகமான அளவு விதைகள் இருக்கும். வைட்டமின் சியும் வெள்ளை கொய்யாவில் அதிகம். அடுத்து சிவப்பு கொய்யா. வெள்ளை கொய்யாவிட சிவப்பு நிற கொய்யாவில் தண்ணீர் சத்து அதிகம். சர்க்கரை, ஸ்டார்ச், வைட்டமின் சி ஆகியவையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுபோல் வெள்ளை கொய்யாவிட சிவப்பு கொய்யாவில் விதைகள் குறைவாக இருக்கும். சிவப்பு கொய்யாவில் கேரட் மற்றும் தக்காளியில் இருப்பது போலவே கரோட்டினைடு அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த கொய்யா சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து கொய்யா பழம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றத பார்ப்போம். கொய்யா பழத்திற்கு மருந்து முறிக்கும் ஆற்றல் இருக்குது. ஒரு சிலருக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும். வாதை, ஆஸ்துமா போன்ற நோய் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிட்றதை தவிர்க்கணும். அப்படியே முழு பழமாக கடித்து சாப்பிடணும். அப்போதான் முழு பழத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவோம். பழத்தை நறுக்கி சாப்பிடும்போது ஒரே நேரத்தில் சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். கொய்யா பழம் வைட்டமின் சி நிறைந்த பழன்றதுனால நீண்ட நேரம் வெட்டி வைத்திருக்கிறதுனால அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் காற்றில் கறந்து போயிடும். இதனால் விட்டமின் சி குறைந்து போகும். சிவப்பு கொய்யாவை சூப்பர் ஃப்ரூட்ஸ்ன்றது சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வெள்ளை கொய்யாவை விட ஊட்டச்சத்துக்கள் மதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டிருக்கு. அதனால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழங்களில் ஒன்றாக இருக்குது. அடுத்து கொய்யா பழத்தை எப்போ சாப்பிடலான்றதை பார்க்கலாம். மாலை அல்லது இரவு நேரத்தில் கொய்யா பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கணும். கொய்யாவை இரவில் சாப்பிட்றதுனால அதன் செரிமானம் சரியாக இருக்காது. கொய்யா பழத்தை பகல் மற்றும் மதிய நேரத்தில் எடுத்துக்கலாம். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து கொய்யா பழத்தை சாப்பிட்றதுனால அனைத்து வயிற்று பிரச்சனையிலிருந்தும் நமக்கு நிவாரணம் கிடைக்குது. அடுத்து கொய்யா பழத்தை வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணுன்றதை பார்ப்போம். நம்ம கொய்யா பழத்தை வாங்கும்போது சிறியது அல்லது மீடியம் சைஸில் இருக்கிறத பார்த்து வாங்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம ஒரு முழு பழத்தையும் வீணாக்காமல் சாப்பிடுவோம். கொய்யா பழத்தை வாங்கும்போது அதில் கீரலோ இல்லை தடித்தது போலவோ இல்லை புள்ளி புள்ளியாக இருக்கிறது போலவோ இருந்துச்சுன்னா அதை நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த பழத்தோட ஃப்ளேவர் அது குறைக்க செய்யும். குறிப்பாக ரசாயனங்கள் அதிக சேர்க்கப்பட்டதை தவிர்த்து ஆர்கானிக் பழங்களை வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.